எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு சினி அப்டேட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் இந்த ஒரு படத்துக்காக நம்ம எல்லாருமே வெறித்தனமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் இருக்கிறது 2 வாரம் தான். டிசம்பர் 17ஆம் தேதி இந்த படத்தை நம்ம தியேட்டரில் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறோம். அதுலேயும் குறிப்பாக இந்த படம் 3D தான் வரப்போகுது. இருக்கிற எல்லா தியேட்டர்லையுமே இந்த படத்தை அவங்க 3D போடுறாங்களாம். அது வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம். எங்களால் 10 ரூபா கொடுக்க முடியாது, நாங்கள் 2D போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லாமல் இந்த படத்தை 3D கொண்டு வராங்க. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் ஐமேக்ஸில் இந்த படத்தை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இது வரைக்கும் இந்த படத்துலேருந்து 2 ட்ரைலர் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். 2 ட்ரைலருமே சும்மா வெறித்தனமாக இருக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த ஸ்பேஸ் போரில் சைனாவில் ரிலீஸ் ஆக போகிற ஃபஸ்ட்டு படம் இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி வந்த எந்த ஒரு படத்தையுமே சைனா சென்சார் போர்டு அப்ரூவல் பண்ணலை. அவங்க எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக வெளிவந்த வெனம் 2 கூட அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த படம் கூட அங்கே ரிலீஸ் ஆகலை. ஆனால் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் சைனாவில் வெளியாகுது. கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஓப்பனிங், ஒரு பயங்கரமான பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைனல் ட்ரைலர் அவங்க இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்களா மேம், அந்த மாதிரி இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் அது எப்போ அவங்க ஆஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது இது வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் ட்ரைலர், அதுக்கடுத்து செகண்ட் ட்ரைலர்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ ஃபைனல் ட்ரைலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரைலர் கொண்டு வராங்களாமா, வெயிட் பண்ணி பார்ப்போம் அது எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்துக்கு எந்தளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் இந்த பெல் ஐக்கன் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.